அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் புதிசு கண்ணா புதிசு பாணியில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்துக்கும் அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. இனி என்ன, இலங்கையின் பட்டி தொட்டி எங்கும் இதுவரை தாம் பெற்றிராத ஒரு சேவையாக செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் ஊடான கைத்தொலைபேசி மற்றும் இணைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் புகுந்து கொள்ளும் அதே இலங்கை தீவில் தேர்தல் என்று ஒரு விடயம் மட்டும் வந்துவிட்டால் அரத பழசான கட்சிதாவும் விளையாட்டுகளும் அணிதாவும் விளையாட்டுகளும் நிச்சயமாகவே இடம்பெற்றுவிடும். இந்த விடயத்தில் மட்டும் இன்னும் இலங்கை தீவு முன்னேறவே இல்லை. இதனால் இந்த முறையும் இந்த அணிதாவும் ஆட்டம் தீவிரமாக இடம்பெறுகிறது. அதன் அடிப்படையில் முன்னர் அவரை ஆதரித்த இவர் இப்போது இவரை ஆதரிக்கின்றார் என்ற தினிசு பாணியிலான செய்திகள் அடிக்கடி இடம் பிடித்துக் கொள்கின்றன. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவென கடந்த வாரம் கையை தூக்கிய ராஜபக்சக்களின் சொக்கமல்லி பிரேமலால் ஜெயசேகரா இப்போது நாமல் பேபிக்கே தனது ஆதரவென கையை உயர்த்துகிறார். இதேபோல சஜித் அல்லவோ இலங்கை தீவின் நேர்கொண்ட பார்வை தலைவர் என முன்னர் புகழ்வாடி அந்த அணியில் இருந்த ராஜித சேனாரத்னாவும் நேற்று முதல் ரணிலுக்கே ஆதரவென்கிறார். கங்காராமய விகார வளாகத்தில் பிக்குகள் விரித்தோத ரணிலுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்த ராஜித சேனாரத்னா, சஜித் பிரேமதாசா தனது மகனான சத்துர சேனாரத்னாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குவதாக ஒரு அரசியல் கையூட்டை வழங்கி தன்னை ரணிலுடன் சாய விடாமல் தடுக்க முனைந்ததாகவும் ஊடகங்களுக்கு போட்டு கொடுத்தார். முன்னர் சஜித் அல்லவோ தலைவர், அவரெல்லவோ இலங்கையை முன்னேற்றும் தலைவர் என புகழ்வாடிய அதே ராஜித சேனாரத்னா இப்போது இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப ரணில் மேற்கொண்ட முயற்சிகள் அவரை ஆதரிக்க தூண்டியதாக ரணில் பக்கம் விழுந்து அவரது பாட்டுக்கு குறிசூட்ட ராஜித சேனாரத்னா ரணிலை தமது காலத்தின் மனிதர் என வர்ணித்தார். அதாவது மேன் ஆஃப் த அவர் டைம் என புகழ்வாடினார் ராஜித சேனாரத்னா. இவ்வாறு ரணில் புகழ்பாடி ராஜித புலகாங்கிதப்பட ராஜபக்ஷ அணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜகத் பிரியங்கரவோ ரணிலுக்கே ஆதரவென நேற்று அவரை நேரடியாகவே சந்தித்து செய்தி சொன்னார். இவ்வாறான தாவுதல்கள் மற்றும் கர்ணங்களுடன் இன்று நண்பகலுடன் தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் முடிவடைந்துவிட்டன. இன்று நண்பகலுக்கு முன்னர் இருந்த நிலவரப்படி இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட 36 பேர் ஏற்கனவே கட்டுப்பணத்தை செலுத்திவிட்டனர். இவர்கள் அனைவரும் நாளை இடம்பெறக்கூடிய வேட்புமனு தாக்கலுக்குரிய தொழில்நுட்ப தயாராக்குதல்களை செய்து வருகின்றார்கள். இந்த கட்டுப்பண பட்டியலில் ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் தேர்தல் திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த 19 முகங்களும், அதேபோல தேர்தல் திணைக்களம் அங்கீகரிக்காமல் விட்டாலும் அரசியல் செய்யும் கட்சியைச் சேர்ந்தவர்களும், இதற்கு அப்பால் 16 சுயேட்சை முகங்களும் இடம் பிடித்துள்ளன. இன்று இறுதி நேரத்தில் யாராவது கட்டுப்பணத்தை கட்டியிருந்தால் இந்த பட்டியல் இன்னும் அனுமார் வால் போல நீளக்கூடும். ஆனால் நாளைய வேட்புமனு தாக்கலின் போது இடம்பெறக்கூடிய பின்வாங்கல்கள், சறுக்கல்கள் மற்றும் வேட்புமனு நிராகரிப்புகள் போன்ற சாத்தியப்பாடுகளை கூட்டி கழித்து நோக்கினால் அடுத்த மாதம் 21 அன்று இடம்பெறக்கூடிய தேர்தலுக்கான வாக்குச்சீட்டில் 36 வேட்பாளர்கள் இடம் பிடிக்க முடியாமல் போனாலும் நிச்சயமாக 30 பேருக்கு மேல் இடம் பிடிப்பார்கள். இதனால் தேர்தல் திணைக்களத்துக்கும் செலவீனம் எகிரும் என்பதும் புரிதலுக்குரியது. இதற்கிடையே அடுத்த மாதம் வாக்களிப்பு இடம்பெற முன்னர் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நிரந்தரமான காவல்துறை மகாதீபர் கிட்டிக் கொண்டாரோ இல்லையோ, நாளை வேட்புமனு தாக்கல் இடம்பெறும் போது ராஜகிரிய பகுதியில் உள்ள தேர்தல் திணைக்களத்துக்கு சிறப்பு பாதுகாப்பை வழங்கும் நடவடிக்கையில் தாம் எந்த குறைவையும் வைக்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஒரு உறுதியை வழங்கியுள்ளது. இதற்கிடையே இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என கஜேந்திரன்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கொண்டாலும் வடக்கு கிழக்கு வாழ் மக்களின் மனோநிலையில் அவ்வாறான ஒரு புறக்கணிப்பு நிலை இருப்பதாக இதுவரை தெரியவில்லை. இதனால் தமிழர்களின் தரப்பில் ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருந்தாலும் அந்த பொது வேட்பாளருக்கு தமிழர்களின் வாக்குகள் செல்லாமல் அவற்றை தமக்கு சுழுவாக திருப்பிக் கொள்ளும் நகர்வுகளுக்காக ரணிலும் சஜித்தும் பிரயத்தனங்களை செய்து வருகின்றார்கள்.
அதன் அடிப்படையில் ரணில் சந்தித்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை அதற்கு மறுநாளான நேற்று சஜித் பிரேமதாசாவும் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பில் டெலோ புளட் ஆகியன கலந்து கொண்டிருந்தாலும் ரணிலுடன் சந்திப்பு நடத்திய அணியில் இருந்த ஜனநாயக போராளிகள் கட்சி மட்டும் நேற்றைய சந்திப்பில் பங்கெடுக்கவில்லை. நேற்று டெலோவுடனும் புளட்டுடனும் சந்திப்பை நடத்திய சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க போல சில தளர்வான வார்த்தைகளை விட தயாராக இல்லை என்பது அவரது சொல்லாடல்கள் மூலம் தெரிந்தது. தனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதான மட்டுப்படுத்தலுடன் சஜித் நின்று கொண்டார். தமிழர் தரப்பின் பொது வேட்பாளராக அரியநேந்திரனை களமிறக்கிய தரப்பில் உள்ள டெலோ புளட் போன்ற கட்சிகள் தமது தரப்பின் வேட்பாளரான அரியநேந்திரனுக்காக பரப்புரைகளை ஆரம்பிக்காமல் காய்வெட்டுதல்களை செய்து ஓடியோடி ரணில் சஜித் ஆகியோரை சந்தித்துக் கொள்வதான இள்ளல்கள் சமூக வலைத்தளங்களில் வந்தன. இந்த சமூக வலைத்தள பதிவுகளில் பாவம் அரியநேந்திரன் என்ற வகையில் இள்ளலுக்குரிய சொல்லாடல்களும் இருந்தன. ஏற்கனவே பல கட்சிகள் உள்ள சஜித் அணியில் நேற்று மேலும் 20 கட்சிகள் இணைந்திருந்தன. எதிர்வரும் நாட்களில் மேலும் பல கட்சிகளும் குழுக்களும் தமது அணியில் அதாவது கூட்டணியில் இணைய உள்ளதாக சஜித் அணியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவேறு புழுகப்பட்டார். அவரது அந்த புழுகத்தில் ஆதாரம் இல்லாமலும் இல்லை. சஜித்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி, ஜனநாயக மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பு நிபுணர்களில் ஒருவராக கருதப்படும் கலாநிதி ஜயம்பதி விக்ரமரத்னாவின் ஐக்கிய இடதுசாரி முன்னணி உட்பட்ட 27 கட்சிகள் நேற்று உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டன. தனக்காக ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் அதிக கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதால் தமிழர்கள் சார்ந்து வார்த்தைகளை வெளிவிடுவதற்கு சஜித் பிரேமதாசா தயக்கம் காட்டியதில் ஒரு தந்திரோபாயம் இருக்கக்கூடும். ஆனால் இவ்வாறாக மற்றும் பல சிங்கள குசுர் கட்சிகளும் பெரும் வாக்கு வங்கியற்ற கடித தலைப்பு கட்சிகளும் சஜித் அணியில் இணைந்து கொண்டாலும் தமிழ் வாக்காளர்களின் ஆதரவு தமக்கு முக்கியம் என்பதை ரணில் சஜித் போன்ற முக்கியமான வேட்பாளர்கள் மறுக்க தயாராக இல்லை. எனினும் இந்த தேர்தல் களத்தில் இதுவரை தமிழரசு கட்சி தமது ஆதரவு நிலையை யாருக்கும் வெளிப்படுத்தாமல் தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளியான பின்னர் அதாவது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியான பின்னர் தமது முடிவு என்ற நிலைப்பாட்டில் இருப்பதும் இங்கு அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். இவ்வாறான ஒரு நிலையில்தான் தென்னிலங்கை வேட்பாளர்களின் சாம பேத தான நிலைகள் வருகின்றன. வடமொழியில் சொல்லப்பட்டாலும் சாம பேத தான தண்டம் ஆகிய 4 படிநிலைகள் எதிராளிகளை கையாள்வதற்கான படிநிலைகளாக குறிப்பிடப்படுபவை. இந்த 4 படிநிலைகளில் சாமம் என்பது கன்சிலியேஷன் எனப்படும் உடன்படிக்கை நட்பு உறவு நல்லெண்ண தடவல் சொல்லாடல்களை கொண்டு எதிராளியை இழுத்து கொள்ளும் முதலாவது படிநிலையாகும். இந்த முதலாவது படிநிலை அதாவது சாமம் சாத்தியப்படாவிட்டால் தானம் கொடுத்து எதிராளியை வலிக்கு கொண்டு வருதல் 2 படிநிலையாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவின் தேர்தல் களத்தை பொறுத்தவரை இங்கு தானம் என்பதை பணப்பட்டிகள் என்பதாகவும் மதுபான சாலைகளின் உரிமம் என்பதாகவும் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், இல்லையென்றால் பொருள் கொள்ளலாம். இந்த 2 படிநிலையான தானமும் சரிவராவிட்டால் 3 படிநிலையான பேதத்துக்கு வேலை வரக்கூடும். இந்த பேத நிலையானது டிவைட் அண்ட் ரூல் எனப்படும் பிரித்தாளும் கொள்கைகளுடன் தொடர்புடைய ஒரு தந்திரம். குருஷேத்திர களத்தில் சல்லியன் என்ற மன்னன் தனது படையுடன் பாண்டவர் அணியுடன் இணைய சென்றபோது துரியோதனன் அணி வழியிலேயே தமது விருந்தோம்பல் தந்திரத்தால் சல்லியனின் மனதை கவர்ந்து தமது அணியில் இணைத்து கொண்டமை இந்த தந்திரோபாயத்துக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக இன்றும் இருக்கிறது. இலங்கையின் அரசியல் களத்தில் இந்த பேத தந்திரோபாயத்துக்கு ரணில் என்ற அடையாளம் மிக பிரசித்தமானது என்பது உரறிந்த உலகறிந்த ஒரு விடயம். இறுதி படிநிலையான தண்டம் எனப்படும் தண்டனை முறைக்கு இந்த தேர்தல் களத்தில் பகிரங்க இடத்துக்கு இடமில்லாவிட்டாலும் முன்னைய ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் தேர்தல் காலங்களின் போது இந்த தண்டம் எனப்படும் தண்டனை முறைக்கு இல்லையென்றால் விரட்டி தமக்குரிய ஆதரவை பெறும் ஒரு வழிமுறைக்கு இடமிருந்ததையும் மறுத்து கொள்ள முடியாது. இதுவாறோ அடுத்த மாதம் 21 இலங்கை வாக்காளர்கள் தமது கரங்களில் வாக்குச்சீட்டுகளை எடுக்கும் போது தமிழ் சமூகத்தின் வாக்குகளுக்கும் அன்று கணிசமான ஒரு பங்கு இல்லையென்றால் வகிவாகம் இருப்பதால் அந்த அவிர்ப்பாக பங்கு யாருக்கு கிட்டும் என்பது அவளுக்குரிய ஒரு வினாவாக இருக்கிறது. தமிழர்களின் வாக்குகள் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு அப்படியே திரும்பிக் கொள்ளும் என்ற விடயத்தில் இன்று வரை உறுதிப்பாடான நிலைகள் ஏதுமில்லை. இதனால்தான் தமிழர்களின் வாக்குகளின் வகிவாகத்தை பெறுவதற்காக தென்னிலங்கை வேட்பாளர்கள் சாம பேத தானம் என்ற 3 படிநிலைகளையும் முயற்சித்து பார்க்கும் லட்சியங்களை தொடர்ந்தும் செய்ய தலைப்படுவது இந்த தேர்தல் களத்தில் தெளிவாகவே தெரிகிறது.
இவை இலங்கையை மையப்படுத்திய நிலவரங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தன் மீதான அரசியல் முறைகேட்டு குற்றச்சாட்டுகளை அடுத்து கட்சி தலைமை பொறுப்பு மற்றும் பிரதமர் பொறுப்பிலிருந்து அடுத்த மாதம் விலகவுள்ளதாக இன்று அறிவித்த செய்திகள் உலக ஊடகங்களில் முன்னிலை செய்திகளாக இருந்தாலும், இந்த செய்தியை விட ரஷ்யா மீதான உக்ரைனின் படை நடவடிக்கை குறித்த செய்தியே இன்றும் உலக செய்திகளின் முன்னரங்கில் துருத்தி கொண்டு நிற்கிறது. ரஷ்ய பிராந்தியமான பெல்கோரட் மீது உக்ரைனிய படையினர் நடத்தி வரும் குண்டுவீச்சுகளால் இன்று அந்த பிராந்தியத்தில் அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி முதல் உக்ரைன் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் மிகப்பெரிய படைய நடவடிக்கையை எடுத்து வருவது நீங்கள் அறிந்த பழைய செய்தி. இந்த படைய நடவடிக்கையூடாக சுமார் 1000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான ரஷ்ய நிலப்பரப்பை தாம் கைப்பற்றியதாக உக்ரைனிய தரப்பு குறிப்பிடுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில்தான் பெல்கோரட் மீது உக்ரைனிய தாக்குதல் இன்று அதிகரித்தது. மஞ்சள் நிற முக்கோணத்தை சிறப்பு அடையாளமாக கொண்ட உக்ரைனிய துருப்புகள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் மேலும் முன்னேற தலைப்படுகின்றன. ரஷ்யா ஆரம்பத்தில் உக்ரைன் மீதான தனது படையெடுப்பில் ஜெட் என்ற அடையாளத்தை தரித்தபடி நகர்ந்த நிலையில், தற்போது ரஷ்யாவின் ஜெட் அடையாளத்துக்கு பதிலடியாக உக்ரைன் மஞ்சள் நிற முக்கோண அடையாளத்துடன் ரஷ்யாவுக்குள் ஊடுருவியுள்ளது. தற்போது உக்ரைனிய படையினரின் குர்ஸ்க் பிராந்திய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக ரஷ்ய துருப்புகள் தற்போது அந்த பிராந்தியத்துக்கு நகர்த்தப்பட்டு வருவதால் உக்ரைன் இனிமேல் ரஷ்யாவுக்குள் மேலும் முன்னேறுவது கடினம் என்று ஒரு கருத்தியல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல ரஷ்ய துருப்புகள் குர்ஸ்க் பிராந்தியத்துக்குள் நிலை கொண்ட பின்னர் உக்ரைன் இதுவரை தாம் கைப்பற்றிய நிலப்பரப்பை தக்க வைத்திருப்பதும் சாத்தியமில்லை என உலகின் ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் ரஷ்யாவில் உக்ரைனிய கட்டுப்பாட்டில் தற்போது உள்ள 28 கிராமங்களிலிருந்து ஏறக்குறைய 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் தமது சொந்த மதிவிடங்களை விட்டு வெளியேறிவிட்டனர். ரஷ்யாவின் தகவல் தொடர்பு மற்றும் அதன் கண்காணிப்பு வழிமுறைகளை லேசாக உடர்த்து தாங்கள் பெரும் எதிர்ப்புகள் இன்றி ரஷ்யாவுக்குள் நுழைந்ததாக உக்ரைனிய ராணுவ தரப்புகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் உண்மையில் உக்ரைனிய ராணுவ தளபதி கூறுவது போல சுமார் 1000 கிலோமீட்டர் ரஷ்ய பிரதேசம் கைப்பற்றப்பட்டதா என்பதில் ஒரு சில ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ரஷ்யா நியாயமான ஒரு அமைதியை ஏற்றுக்கொண்டால் ரஷ்யாவுக்குள் தாம் நடத்தி வரும் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என உக்ரைன் நேற்று அறிவித்தது. அத்துடன் ரஷ்யா மீதான தமது தாக்குதல் நடவடிக்கை சட்டபூர்வமானது எனவும் அது வாதிட்டது. இந்த நிலையில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனின் புதிய தாக்குதல் முயற்சிகளை தடுத்து நிறுத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று அறிவித்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் முதன்முறையாக வெளிநாட்டு துருப்புக்கள் ரஷ்யாவின் எல்லைக்குள் நுழைந்துள்ளமை அதன் அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு பெரிய அவமானத்தை உருவாக்கியுள்ளது. கடந்த வருடம் தனியார் ராணுவமான வாக்னர் குழு விளாடிமிர் புட்டினின் அதிகாரத்துக்கு எதிரான கிளர்ச்சியை நடத்திய பின்னர் புட்டினுக்கு ஏற்பட்ட 2வது பெரிய அவமானமாக உக்ரைனின் இந்த ஊடுருவல் பதிவாகியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 991 816 585 6